வணக்கம் மக்களே, Realme X3 Super Zoom. இந்த போனை வாங்கலாமா என்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானும் செக் பண்ணி பார்த்தேன். இந்த பிரைஸ்க்கு இந்த போனோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்துச்சுன்னு சொல்லலாம். Realme பார்த்தீங்கன்னா ரெண்டு போன் லான்ச் பண்ணிருக்காங்க, Realme X3 அண்ட் Realme X3 Super Zoom. ரெண்டு போனுமே கிட்டத்தட்ட மேக்ஸிமம் சிமிலாரிட்டிஸ் தான் அதிகமா இருக்கு. கேமராஸ்ல மட்டும் தான் டிஃபரன்ஸா இருக்கு, மற்றபடி எல்லாமே ஸ்பெக்ஸ் எல்லாமே ஒன்னா தான் இருக்கு. இதோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 6.6 இன்ச் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. 1080p டிஸ்பிளே தான். இந்த பிரைஸ் நம்ம AMOLED எதிர்பார்ப்போம், பட் AMOLED இல்ல, அதை கவர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு மேனேஜபிள் கூட சொல்லலாம், ஏன்னா 120Hz இருந்தால ஃபாஸ்டா ஸ்மூத்தா ஸ்னாப்பியா இருக்கும், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா இருக்கும். இதை கொடுத்தனால AMOLED டிஸ்பிளேவே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்களே சொல்லலாம். இதை கவர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கார்னியோட Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் தான், சைடு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட டிஸ்பிளே வந்து பெசில்லெஸ்லாம் சூப்பரா கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான், டாப் லெஃப்ட் கார்னர்ல ரெண்டு பஞ்ச் ஹோல் வச்சுட்டு ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். AMOLED இல்லாதனால ஃபிங்கர் பிரிண்டுமே சைடில் மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் கான்ட்ரவர்ஷியலான ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் தான். இதில் ஸ்னாப் ட்ராகனோட 855+ கொடுத்துருக்காங்க. போன வருஷம் ஃபிளாக்ஷிப் ஃபோன், ஆக்சுவலாக இந்த வருஷத்தில் 865 வந்துருச்சு, பட் இந்த ஃபோனில் 865 கொடுக்கல. அதுக்கு ஒரு காரணம் கூட இருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, நீங்க ஸ்னாப் ட்ராகன் 865 வாங்கினா அது கூட கண்டிப்பாக 5G மோடம் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 5G மோடமோட சேர்த்து 865 வாங்கும்போது ப்ரைஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 5G வர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷமாவது ஆகும். ஸோ இப்பவே கண்டிப்பாக 5G ஃபோன் வாங்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ப்ரைஸ் கட் பண்றதுக்காக தான் அவங்க போன வருஷம் சிப்பான ஸ்னாப் ட்ராகன் 855+க்கு மூவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல மூண்டே சொல்லலாம், ஏன்னா பிரைஸுமே கட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 865 விட 855+ அவ்வளோ சலிச்சதுலாம் கிடையாது, அது இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லான சிப் தான். இன்றைக்கு தேதிக்கு ஹெவி கிராஃபிக்ஸ் கொண்ட கேமிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஹெவியான ஆப்பாக இருந்தாலும் சரி, ஈஸியாகவே ரன் ஆகும். அது கூடவே பார்த்தீங்கன்னா அட்ரினோ 640 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன். கேமராஸ்லாம் மெயினான டிஃப்ரென்ஸே இருக்குது இந்த ரெண்டு ஃபோனுக்கும். ரெண்டு ஃபோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா ஒன்று தான், 64MP F1.8 அப்பர்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. இது சாம்சங்கோட சென்சர். இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா நிறைய ரியல்மி ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் இமேஜ் ப்ராசஸிங் ஆப்டிமைசேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ மெயின் கேமராலேருந்து வர ஃபோட்டோஸ் வந்து ரெண்டுத்துலேயுமே சேமாக தான் இருக்க போகுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரியல்மி X3 சூப்பர் ஜூமில் ஒரு 8MP பெரிஸ்கோபிக் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஜூம் லென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5X வரைக்குமான ஆப்டிக்கல் ஜூம், அதாவது 5 மடங்கு ஜூம் கிடைக்கும். OIS இருக்கு, அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 20X வரைக்குமான ஹைப்ரிட் ஜூமும், 60X வரைக்குமான டிஜிட்டல் ஜூம், அதாவது பெரிஸ்கோபிக் ஜூம் லென்ஸ் கொடுக்குறாங்க. இது ரியல்மி X3ல பார்த்தீங்கன்னா 12MP ஆப்டிக்கல் ஜூம் இருக்கு, 2 மடங்கு வரைக்கும் 2X ஆப்டிக்கல் ஜூம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா 8MP அல்ட்ரா ஒயிட் ரெண்டு ஃபோன்ஸுமே இருக்கு. அடுத்து 2MP மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் வச்சுட்டு ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. ரியல்மி X3 சூப்பர் ஜூமில் 32MP மெயின் கேமராவும் ப்ளஸ் 8MP அல்ட்ரா ஒயிட் கொடுத்துருக்காங்க. இதே ரியல்மி X3ல பார்த்தீங்கன்னா 16MP செல்ஃபி கேமராவும் ப்ளஸ் 8MP அல்ட்ரா ஒயிட் கொடுக்குறாங்க. இப்போ வர நிறைய ரியல்மி ஃபோன்ஸில் ஃப்ரண்ட்டில் அல்ட்ரா ஒயிட் கொடுக்குறாங்க, அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம், ஏன்னா குரூப் செல்ஃபிஸுக்குலாம் யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் 32MP 16MP இருந்தாலுமே பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போகிறதில்ல. எங்க டிஃபரன்ஸ் வரப்போகுதுன்னா அந்த ஜூம் லென்ஸில் தான். இதில் 60X வரைக்குமான ஜூம் கிடைக்கும், இதில் 5X வரைக்குமான ஜூம் கிடைக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடைக்காது. வீடியோ கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பேக்கில் 4K 60 வரைக்கும் எடுக்க முடியும், ஃப்ரண்ட்டில் 1080p 30 வரைக்குமான வீடியோ கெப்பாசிட்டி எடுத்துக்க முடியும். பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே 4200mAh கொடுத்துருவாங்க. 120Hz டிஸ்பிளே, ஸ்னாப் ட்ராகன் 855+, 1080p ஸ்க்ரீன். பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு மாடரேட் யூசேஜுக்கு ஒரு நாள் வரைக்கும் வரும்னு சொல்லலாம். கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணினா பேட்டரி லைஃப் அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் அப்படியே அடி ஆனாலும் இதை சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 30W சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. இதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் 55% மேலே உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும், அது ஒரு நல்ல விஷயம். ஸோ பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். சாஃப்ட்வேரை பொறுத்த அளவுக்கு இதில் ரியல்மி UI கொடுத்துருக்காங்க. முன்னெல்லாம் ரியல்மி UI ரொம்ப முக்கியம் இருக்கும், பட் இப்போலாம் நல்லா ஆப்டிமைசேஷன்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. ஆப் லான்ச்சிங் ஸ்பீடு இல்லை மல்டி டாஸ்கிங் தான் சரி, ரேம் மேனேஜ்மெண்ட் சூப்பராக கொடுக்குறாங்க. நீங்கள் வேற யூஎஸ் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, பட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரியல்மி UI செட் ஆகிடும், பிடிச்சி போகும். இதில் இன்னொரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம் இருக்குன்னு சொன்னல, அது என்ன தெரியுமா, ஹெட்ஃபோன் ஜாக். இதில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. முன்னெல்லாம் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான் தூக்கிட்டு இருந்தாங்க, பட் ரியல்மி மிட்ரேஞ்ச் ஃபோன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இப்போ இதுலேயுமே தூக்கிட்டாங்க. இவங்க தூக்குறதுக்கான சரியான காரணம் கூட சொல்லலை, ஒருவேளை ஃபோனோட திக்னஸை கம்மி பண்ணிருக்காங்க அப்படிலாம் கிடையாது. இதில் 8.9mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க, நார்மல் ஃபோனோட திக்னஸ் அதிகமாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட 200g வெயிட்டும் இருக்கு.
அப்படி இருக்கும்போது எதுக்காக ஹெட்போன் ஜாக் தூக்குறாங்கன்னு தெரியல. என்னன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க வேணும்னே தான் தூக்கிறாங்க. உங்களுக்கு ஹெட்போன் ஜாக் வேணும், ஆம்புலட் ஸ்கிரீன் வேணும்னா நீங்க ரியல்மி எக்ஸ் டூ ப்ரோ வாங்க, அப்படி இல்லைனா பிரைஸ் கம்மியான பரவாயில்ல நீங்க இந்த போனை வாங்க அப்படின்ட்டு ஒரு ரியல்மி உங்களை புஷ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இதுல வந்து எஸ்டி கார்டு சப்போர்ட்டுமே கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்டுமே பாத்தீங்கன்னா சைட்ல வச்சிருக்காங்க. ஃபைனலா பிரைசிங் பத்தி பார்க்கலாம். ரியல்மி எக்ஸ் த்ரீ சூப்பர் ஜூமோட பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8 GB ரேம் 128 GB வேரியன்ட், 28,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல 12 GB ரேம் 256 GB வேரியன்ட் கூட இருக்கு, ஹையர் வேரியன்ட். ரியல்மி எக்ஸ் த்ரீ பாத்தீங்கன்னா 6 GB ரேம் 128 GB வேரியன்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல கூட 8 GB ரேம் 256 GB வேரியன்ட் இருக்கு. சோ நம்ம பேஸ் வேரியன்ட் எடுத்துக்கலாம். இந்த 3000 ரூபாய் அதிகமா ரியல்மி எக்ஸ் த்ரீ சூப்பர் ஜூம் கொடுக்குறாங்க. அதுல அப்படி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 60x கான ஜூம் கெப்பாசிட்டி உள்ள கேமரா இருக்கு. கண்டிப்பா அது ஒர்த்தே கிடையாது, 3000 ரூபாய்க்கு அந்த லென்ஸ் தேவையே இல்லை. நீங்க அந்த போன் வாங்கினீங்கன்னா என்னது 60x வரைக்கும் ஜூம் இருக்கு அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுல ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு அடுத்த காலப்போக்கில் அந்த லென்ஸ் உங்களுக்கு யூஸ் படவே படாது. சோ இந்த போன் வாங்க நினைக்கிறவங்க ரியல்மி எக்ஸ் த்ரீ வாங்கலாம், 25,000 ரூபாய்க்கு அது ஒரு நல்ல பையா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒன் பிளஸ் சி ஆர் நாட் வர வரைக்கும் வெயிட் பண்றது பெட்டரான சாய்ஸ். சோ அவ்வளவு அந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.